அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது நான்கு நாட்கள் இதை எழுதினால் நினைத்தது நடக்கும். புதுசா நம்ம சேனலோட வீடியோ பார்க்கறவங்க தயவு செஞ்சு கடைசியில மட்டும் பார்க்க மறக்காதீங்க, கண்டிப்பா அது உபயோகமா இருக்கும். இந்த வீடியோ பகுதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆழ்மானதோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். இது வந்து 100% உண்மை, அதாவது எனக்கு நடந்த ஒரு விஷயம். இந்த வீடியோ போற முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடும், ஆழ்மானது மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது, நான் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. உங்களை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அப்ப மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர்ல நானும் ஒருத்தன். சோ இது வந்து முழுக்க முழுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுனால உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்க வேண்டாம், உங்களுக்கு அது பயன்படாது. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆழ்மானது மேல நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறவங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தேவையானது கிடைக்கும், அது 100% உண்மை. அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ நாங்க ரெக்கார்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 13/2/2019. இந்த வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி இன்னைக்கு மார்னிங் நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு இருந்து ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க காலையில 6:00 நாங்க கோவிலுக்கு போயிருந்தோம், மருதமலை கோவில். அங்க வந்து பாத்தீங்கன்னா முருகரை வேண்டிட்டு அங்க இருக்கக்கூடிய ஜீவசமாதி நாங்க போயிருந்தோம், அதாவது பாம்பாட்டி சித்தரோட ஜீவசமாதிக்கு போயிருந்தோம். அங்க நான் வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணிட்டு வெளியே நின்றுட்டு இருந்தோம். அந்த நேரத்துல ஒரு அம்மா ஒரு பையன் வந்தாங்க. அந்த அம்மா அந்த பையன் கிட்ட கேட்டாங்க, என்ன தம்பி ஜீவசமாதிங்கிறிய, உன்னு இங்க சித்தர்களா இருப்பாங்களா, இதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்கிறிய அப்படின்னு வந்து அவங்ககிட்ட அந்த பையன் கிட்ட அந்த அம்மா கேட்டாங்க. அந்த அம்மா கேட்டு அந்த வாயை மூடுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கோவில அலங்காரத்துக்காக தொங்க விட்டு இருந்த செவ்வந்திப்பூ மாலை வந்து கட்டாயி டக்குன்னு அந்த அம்மாவோட தலைக்கு மேல தொப்புன்னு கீழே விழுந்துச்சு. அது விழுந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா ஸ்டக்கன் அந்த நேரம் நின்றுட்டு உடனே கையெடுத்து கும்பிட்டு, நான் பண்ண தப்பே நான் மன்னிச்சுக்கோ அப்படின்னு வேண்டிட்டு அதை நாங்க காதுல கேட்க அந்த கோவிலுக்குள்ள உள்ள போனாங்க. இதை நாங்க பாத்துட்டு நாங்க வந்து வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே மெயில் ஓபன் பண்ணி பார்த்தப்ப நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தோம், அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைச்சதுன்னு மெயில் வந்துருச்சு. ஆக்சுவலி 7 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த மெயில் வந்திருக்கு, நான் அப்பதான் அதை பார்த்தேன். மெயில் பார்த்த உடனே நான் வந்து மெயில் பார்த்து நாங்க முடிக்கிறப்ப ஒரு 10:00 இருக்கும் நினைக்கிறேன், நான் வந்து கம்யூனிட்டியில எல்லாத்தையுமே நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மெயில் போட்டிருந்தேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நடந்திருக்கு, இதை பத்தி எல்லாருக்கும் நாங்க டீட்டெயில்ஸா கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். அந்த விஷயம் ஏன்னா எங்களுக்கு நடந்தது எல்லாருக்குமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பகுதி நாங்க கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க போன சனிக்கிழமை நான் வந்து பாத்தீங்கன்னா மருதமலை கோயிலுக்கு போயிருந்தோம். மருதமலை கோயிலுக்கு போகும்போது நான் என்னோட நண்பர்கள் எல்லாருமே போயிருந்தோம். ஆல்ரெடி நான் சொன்னேன் என்னோட 5 டீம், நாங்க அந்த 5 பேர் தான் போயிருந்தோம். 5 பேர் கோயிலுக்கு போகும்போது எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஓன் ப்ராஜெக்ட், நான் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கிடைக்கல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன் நண்பர்கள் கிட்ட. அவங்க வந்து சொன்னாங்க, இந்த ப்ராஜெக்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி எனக்கு வந்து வெறும் 20% மட்டும்தான் இருந்துச்சு, ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிலாம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு போட்டி போட்டுனால எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மெடிக்கல் பில்லிங் ப்ராஜெக்ட், சோ உங்களுக்கு உனக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியில சோ நீ பெருசா ரிஸ்க் எடுக்காங்க. அப்ப நான் மருதமலையில இருந்து ஒண்ணு வேண்ட ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சா அதுல வரக்கூடிய முதல் மாச சம்பளத்துல இந்த கோவிலுக்கு ஏதாவது நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னு வேண்டிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தேன். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல 55x5 அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடுங்கிறது நம்ம என்ன நமக்கு தேவையோ அதை வந்து 55 முறை 5 நாளைக்கு எழுதினோம்னா நம்ம நினைச்சது நடக்கும், இதுதான் அந்த முறை. இதை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த முறையை தான் நான் பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நான் எழுத ஆரம்பிச்சேன். ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வேணுமோ அதை எழுதுறதுக்கு பதிலாக நான் வந்து ஸ்ரீராம ஜெயம் 108 முறை எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இதுல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா முதல் இதுக்கு என்னென்ன கண்டிஷன் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க கையால எழுதுற மாதிரி இருக்கணும், தொடர்ந்து 5 நாளைக்கு நீங்க எழுதுற மாதிரி இருக்கணும். நான் ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம்னு முடிவு பண்ண உங்களுக்கும் அதே மெத்தடே சொல்லிடுறேன். ஸ்ரீராம ஜெயம் நான் ஒவ்வொரு தடவை எழுதும் போதும் எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சது நான் முழுமையா நம்பி சந்தோஷத்தோட இதை நான் எழுதி முடிக்கும் போது ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு நான் முடிச்ச உடனே எனக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு, நானே மனசுக்குள்ள நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். இது போல தினமும் 108 முறை, அதாவது சனிக்கிழமை நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன், தினமும் 108 முறை நான் வந்து பாத்தீங்கன்னா என் மனசுல நான் சொல்லிக்கிட்டேன். இன்னைக்கு காலையில் அதாவது நேத்து வரைக்குமே மொத்தமா 4 நாள் ஆயிருச்சு. நேத்து நான் எழுதும்போது கூட நான் நினைச்சேன், ஐயோ நாளையோட 5வது நாள் நடக்குது, நமக்கு ஒண்ணுமே ஒரு ரிசல்ட்டுமே தெரியல அப்படின்னு நினைக்கும் போது இன்னைக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் எனக்கு சக்சஸ் முழு இதே எனக்கு கிடைச்சனால ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இது எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க. இதுல என்னென்ன நீங்க பண்ணணும்னு கேட்டீங்கன்னா முதல் விஷயம், உங்களுக்காக நீங்க வேண்டாதீங்க. அதாவது நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்க அப்படின்னா இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை ஏதாவது உங்களுக்கு ஆசைகள் இருக்குன்னா அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க இது எழுதலாம். ஆனா எனக்கு அது நடந்தால் நான் யாராவது ஒரு ஏழைக்கு உணவு வாங்கி கொடுக்குறேன், இல்ல யாராவது படிப்புக்கு என்னால முடிச்ச பணம் கொடுக்குறேன், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கிறப்ப கண்டிப்பா அந்த நன்மையை உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்காவது அந்த அதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு நினைச்சு
நீங்க மனசார வேண்டிட்டு செய்ய ஆரம்பிங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்துல செய்யறதை விட அடுத்தவங்களுக்கு நீங்க உதவணும் அப்படின்னு நினைச்ச ஒரு காரியத்தை நீங்க இறங்கினீங்கன்னா கண்டிப்பா அதுல வெற்றி பெறுவீங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், அந்த சம்பளத்தை வந்து ஒரு ₹1 யாருக்காவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு நீங்க சாப்பாட்டுக்கு அதுல கொடுத்தீங்கன்னாவே போதுமானது. அந்த ₹1 அவங்க மனது நிம்மதி அடையும், அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், நீங்களும் உங்களதுல மென்மேலும் உயர்வீங்க, அதே போல நீங்க நிறையவும் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. அதனால உங்களுக்கு நினைக்காம இது நடந்தா நான் இது பண்ணுவேன், கண்டிப்பா நான் இது பண்ணி முடிப்பேன், எனக்கு இதற்கான ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லி கடவுளை வேண்டிட்டு 4 நாட்கள் நான் பண்ணி எனக்கு சக்சஸ் ஆச்சு, மேபி உங்களுக்கு 5 நாள் கூட ஆகலாம், ஆனா விடாமுயற்சியோட முழு நம்பிக்கையோட பண்ணுங்க, கண்டிப்பா இது நடக்கும். தயவு செஞ்சு இது நடந்த உடனே கீழே கமெண்ட்ல கொடுங்க இது போல எங்களுக்கும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, பிகாஸ் அப்ப மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப சந்தேகக்குறி, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எதுலையுமே வந்து முதன்மையா இருக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு நடந்திருக்கா அப்பதான் நான் அதை பண்ணுவேன், உனக்கு அது ஒண்ணு நடந்தா அப்பதான் நான் அதை செய்வேன் அப்படின்னு நம்மளோட மைண்ட் செட் அப்படி நான் முடிவாயிருச்சு. அதாவது எந்த ஒரு ரிஸ்க்குமே நம்ம எடுக்க மாட்டோம், அடுத்தவன் ரிஸ்க் எடுத்து அது நடந்தால் அவனை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஃபாலோவரா தான் அதிகமா இருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சொல்றேன், முயற்சி எடுக்கக்கூடிய நண்பர்கள், அதாவது ஃபாலோவரா இல்லாம லீடரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள், தயவு செஞ்சு உடனடியா இதை முயற்சி பண்ணி பாருங்க. முயற்சி பண்ணனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்சஸ் மறக்காமல் கமெண்ட்ஸ்ல கொடுங்க, நிறைய ஃபாலோவர்ஸ்க்கு அது பயன்படுற மாதிரி இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே முயற்சி பண்ணுங்க, யாரும் ஃபாலோவரா இருக்காதீங்க அப்படின்னு சொல்றதுதான் என்னோட விருப்பம். அதே போல 100% இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். உண்மையை சொல்ல போனா இந்த வீடியோ நான் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இந்த வீடியோ நாங்க டெலிகாஸ்ட் பண்றோம். புதிதா நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களா இருந்தாலும், உங்கள ஒருத்தரை வாரத்துக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவருக்கு உங்களுக்கு விருப்பமான பிடித்த கிஃப்ட் கொடுக்கலாம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அதோட மதிப்பு ₹1000 ரேஞ்சில இருக்கிற மாதிரி ஆரம்பத்துல. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சுலபமானது, நம்மளுடைய தட்டை முனிநாதர் மற்றும் தமிழ் சாண்டு மறக்காம ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களோட வீடியோஸ் பாருங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க, உங்க மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே கீழே கமெண்டா கொடுங்க, கமெண்ட்ல உங்களுடைய மெயில் ஐடியும் சேர்த்து கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய கமெண்டை நாங்க ரீட் பண்ணிட்டு அதுல யாரு யூனிக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்கள ஒருத்தர தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்க சனிக்கிழமை அவங்களுடைய கிஃப்ட் நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இது போல வாரத்துக்கு ஒருத்தர நாங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.